அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதத்தில் குறுந்தொகையின் 118 பாடலை காணலாம் என்று கருதுகின்றேன். இந்த பாடலை இயற்றிய புலவர் நன்னாகையார் என்ற புலவர். இந்த பாடலிலே உள்ள செய்தி என்னவென்றால், வரைவு நீட்டித்த வழி தலைமகள் பொழுது கண்டு தோழிக்கு சொல்லியது. ஆக இங்கே கூற்று நிகழ்த்துபவள் தலைமகள், கேட்பவள் தோழி. என்ன என்று சொன்னால், தலைவன் திருமணம் செய்வதற்கு காலத்தை நீட்டித்துக் கொண்டே வருகிறான். அடுத்து ஒவ்வொரு நாளும் மாலையிலே சந்தித்து கொண்டே இருக்கின்றான். அப்படி சந்தித்து கொண்டே வருபவன் இன்றைக்கு அந்த சூழலும் இல்லாமல் அவன் ஆளும் வர காணோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைமகள் மாலை நேரம் வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது தலைமகளை அவன் வந்து சந்தித்து விடுவானே, இன்றைக்கு அவன் சந்திப்பதற்கும் வரவில்லையே என்று மிக வருத்தப்பட்டு இந்த மாலை பொழுது வந்ததை கண்டு வருத்தமுற்ற தலைமகள் அந்த தோழிக்கு சொன்னாள். என்ன சொன்னாள் என்று பார்ப்போம். இதில் உள்ள அருமையான ஒரு அறச்செயல் ஒன்றும் இங்கே இருக்கிறது, அதை பார்ப்போம். என்ன என்று சொன்னால், புல்லும் மாவும் புலம்பொடு வதிய நள்ளென வந்த நாரில் மாலை பலர் புகு வாயில் அடைப்ப கடவுனர் வருவீருளரோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே, வாரார் தோழி நம் காதலோரே என்று வருத்தப்படுகிறாள். என்ன, முல்லை நிலத்துக்குரிய சிறுபொழுது மாலைப்பொழுது. இந்த மாலைப்பொழுதிலே ஒரு நிகழ்வு என்னவென்றால், வருகின்ற விருந்தினர்களையெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அரண்மனை போன்று இருக்கின்ற வீடு தலைவியினுடைய வீடு. ஆக அந்த தலைவியினுடைய வீட்டிலே பகலெல்லாம் வருபவர்களுக்கெல்லாம் அந்த விருந்தினர்களுக்கு உணவு கொடுத்து கொடுத்து, மாலை நேரம் வந்த பின்பும், மாலை நேரம் என்று சொன்னால் அதாவது சூரியன் மேற்கு திசையிலே மறைந்து இரவு ஏறத்தாழ 9 மணி வரை இருக்கிறத மாலை என்று சொல்வார்கள். அப்படியே அந்த மாலை முடிகின்ற வரை வருபவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தலைவியின் வீட்டார். அப்படி மாலை வந்தது. அடுத்து எல்லோருக்கும் உணவு கொடுத்து ஆயிற்று. அந்த கதவை அடைக்கக்கூடிய நேரம், அதனாலதான் இது அரண்மனை போன்ற ஒரு இல்லம்னு சொல்றேன். அப்படி அந்த கதவை அடைக்கின்ற நேரத்திலே அந்த வாயில்ல இருந்து கதவை அடைப்பவர்கள் வெளியே எட்டி பார்க்கிறார்களாம். என்னங்க, யாரும் சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறீங்களா, வாங்க கதவை அடைக்க போறோம் அப்படின்னு தகவல் சொல்லுவாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூழலிலே அந்த தலைவி வளர்ந்திருக்கிறார்னு பாருங்க. அப்படிப்பட்ட சூழலிலே வளர்ந்தவள் அந்த தலைவி. ஆகையினாலே பலர் புகு வாயில், பலரும் உள்ளே வந்து உணவு உண்ணக்கூடிய வாயிலை உடையவர் யாரு, அந்த தலைவி. வாயில் அடைப்ப கடவுணர், அப்படிப்பட்ட வாயிலை அடைப்பதற்கு முற்படுகின்ற அந்த தொழிலாளி. வருவீர் உளரோ, இன்னும் வரவேண்டியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கின்ற நேரம் வரை, வாரார் தோழி நம் காதலோரே, அவர் இன்னும் வரவில்லையே, இவ்வளவு நாள் ஏதோ விருந்தினர் போல உள்ளே வந்தார், பார்த்தார், சென்றார், இப்படி நாம் அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது, ஆனால் இன்றைக்கு எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கதவை சாத்துகின்ற இந்த நேரம் வரைக்கும் அவர் வரவில்லையே, இப்படி இருக்கிறாரே என்று சொல்லி தலைவியானவள் தோழியிடம் சொல்லி புலம்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க. பறவைகள் தனித்திருக்கின்றன, அடுத்து விலங்குகள் தனித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட மாலை பொழுது, புலம்புனா தனிமைன்னு அர்த்தம். புல்லும் மாவும் புலம்பொடு வதிய, பறவைகளும் விலங்குகளும் தனித்து அவை இருக்க, நள்ளென வந்த நாரில் மாலை. ஆக நார் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம்.
நாரம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். ஆக நாரில் மாலை, அதாவது அன்பே இல்லாத இந்த மாலை, எனக்கு தீமை செய்கின்ற மாலை, எனக்கு கொடுமை செய்கின்ற மாலை, அப்படிப்பட்ட மாலை நல்லென வந்தது, விரைவாக வந்து விட்டதே. அது எப்படி? அப்படி காற்றடிக்க, மழை பொழிய, இப்படி ஓசையிட்டு கொண்டு இந்த மாலை வருகிறதே. அதான் வள்ளுவர் சொல்லுவார், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நோய் வந்தவளாகையினாலே இவள் என்ன சொல்லுகிறார், அம்மா பறவைகள் எல்லாம் தனிச்சிருக்கு, விலங்குகள் எல்லாம் தனிச்சிருக்கு, இந்த மழை பெய்யுற இந்த நேரத்துல எல்லாம் ஓசையோடு வேற வந்துகிட்டு இருக்கு இந்த மாலை பொழுது. இப்படிப்பட்ட மாலை பொழுதுல நம்முடைய இல்லம் மிகப்பெரிய வாயிலை உடைய இல்லம், வருபவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கக்கூடிய இல்லம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கதவை அடைக்க முற்படுகின்ற அந்த தொழிலாளி, கதவை அடைப்பதற்கு முன்னாலே யாராவது பசியோடு இருக்கிறீர்களா, அப்படிப்பட்டவர்கள் உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறாரே, அப்படி அழைக்கின்ற நேரத்திலும் கூட இவர் வரவில்லையே என்று சொல்லி ஏங்கியதாக சொல்லுகின்ற இந்த பாடலிலே தமிழன் எவ்வளவு அறத்தோடு வாழ்ந்தான் என்ற செய்தியும் இங்கே விளங்குகிறது. விருந்தினரை ஓம்புகின்ற பண்பும் இங்கே விளங்குகிறது என்று சொல்லி மீண்டும் அந்த பாடலை படிக்கிறேன். புல்லும் மாவும் புலம்பொடு வதிய நல்லன வந்த நாரில் மாலை, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுனர் வருவீருளரோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே என்று சொல்லி முடித்தார். இந்த பாடலை, இந்த அமுதத்தை நாம் பருகுவோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.